பறவையை கண்டான் விமானம் படைத்தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா, பறவைய பறக்கிறத பார்த்து ரக்கைய கட்டிக்கின்னு குன்றின் மேலிருந்து கீழே விழுந்து இறந்து போனவர்கள் நிறைய, கால் உடைந்தவர்கள் நிறைய. அப்படித்தான் பறக்கிற முயற்சி தொடங்கியது. பிறகு விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது. விமானத்தினுடைய எதிரி யாருன்னா, யாரு இன்ஸ்பிரேஷனோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான் எதிரிய. எதை பார்த்து விமானத்தை கண்டுபிடிச்சோம், பறவை. விமானத்தை க்ளோஸ் பண்றது எது, ஒரு பறவை, பேர்டு ஹிட். அப்படின்னா போதும், என்ஜினுக்குள்ள விமானம் போய் மாட்டிக்கிச்சுன்னா காலி. பாருங்க, விமானம் வந்து ஒரு அலுமினிய பறவைன்னு சொல்றோம் நம்ம, ஆனா அது ஒரு நான் வெஜிடேரியன் பறவையா இருக்கு. பாருங்க, எல்லா நான்வெஜும் அடிச்சு தள்ளுது. ஏன் பறவைகள் விமானம் வந்தவன தள்ளி போயிடலாம் இல்லையா? தள்ளி போகவே முடியாது. பறவை மட்டும் இல்லை, நீங்களே சுத்திக்கிட்டு இருக்கிற என்ஜினுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா என்ஜின் உங்களை வார் ராசா வான்னுக்குள்ள கூட்டுக்கும். ஏன்னா வீட்டிலலாம் ஃபேன் போடுறீங்க இல்லையா, உங்கள் ஃபேன் வந்து எவ்வளோ வேகத்தில் சுற்றுதுன்னு தெரியுமா, 800 ஆர்பிஎம். அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 800 சுற்றுகள். இந்த ஏர்கிராஃப்ட் போர் விமானத்தினுடைய என்ஜின் ஒரு நிமிஷத்துக்கு 15,000 சுற்றும். சில போர் விமானங்களுடைய என்ஜின் 50,000 சுற்று. சார், ஒரு நிமிஷத்துக்கு சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ வேகமாக சுற்றுறதுனால தான் அது காற்றை உள்ளே இழுக்குது. மனுஷன் எப்படி சுவாசிக்கிறானோ அந்த மாதிரி விமானமும் காற்று இருந்தால்தான் இயங்க முடியும். காற்றை சுவாசித்து தான் அதனுடைய என்ஜின் வேலை செய்கிறது. காற்று இல்லாமல் இயங்கக்கூடியது தான் ராக்கெட் என்ஜின். அதை தான் இஸ்ரோ, நம்முடைய சந்திரயான் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சந்திரயான் 3 மிக சமீபத்தில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. ஆக இப்போ